home garden work, painting work, home kitchen, home tools reviews. வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரோட்டன்ஸ். இந்த குரோட்டன்ஸில் 100க்கு மேலான வகை இருக்குது. க்ரீன், எல்லோ, ரெட், எல்லோ, க்ரீன், ஆரஞ்ச், இப்படி மிக்ஸான குரோட்டன்ஸ் உண்டு. இந்த குரோட்டன்ஸ் நீல லீஃப்லேயும் உண்டு, நல்ல வட்ட வடிவாக இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் உண்டு. நிறைய சைஸ் இருக்குது, மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த பிளான்ட் அழகுக்காகவே வளர்க்காங்க. இந்த பிளான்ட்லேருந்து நல்ல ஆக்சிஜன் வெளியேறு அதிகமாகட்டு. இது எக்ஸ்டீரியரில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு, வெயிலானாலும் மழையானாலும் இது தாக்குப்பிடிக்கக்கூடிய பிளான்ட்டு. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாவது தண்ணி ஊற்றணும், மற்றபடி ஓரளவு தாக்கு பிடிக்கும். நல்ல அழகான பிளான்ட்டு, பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் வேறு. நாம் குரோட்டன்ஸில் ஒரு நல்ல 2 கிளைகளில் சின்ன கிளைகளில் 2 கிளைகளில் கட் பண்ணி, அந்த கிளையில் இருக்கக்கூடிய லீஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு, அந்த லீஃப் எடுத்த உடனே அந்த கிளைகளையும் நாம் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நார் நேராக கிழிஞ்சிடாமல், அது ஒரு சிதஞ்சிடாமே இருக்கு, நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும். அழகுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை போன்சைட் இருக்குது, இது ட்ரை பண்ணுறாங்க இந்த பிளான்ட வச்சு, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இதை வைக்கிறதோட ரீசனும், இந்த பிளான்ட பராமரிக்கிற ரீசனும், போன்சாய்க்கு ட்ரை பண்ணணுன்ற. கட் பண்ண அவ்வளோ குச்சியும் நம்ம ரெடி பண்ணி, அல்லது லீஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு, போன்சாய் தொட்டியில், போன்சாய் பொருத்தில் நம்ம அதை வளர்க்குறத பார்ப்போம். போன்சாய் தொட்டியில் எதுக்கு வளர்க்கணும்னா, அதில் ஒரு ஷேப் என்னென்னா, அதில் இருக்க அந்த அதிகப்படியான நீர் வெளியே போகக்கூடிய அந்த ஹோல் வழியாக அதிகப்படியான நீர் வெளியே போயிடும், அது ஒரு ப்ளஸ். அந்த ஹோலை நம்ம அப்படியே வச்சிடாமல் அந்த ஹோலில் ஒரு ஓடோ இல்லைன்னா பேப்பரோ வச்சு அதை அடைச்சிடும், மண்ணோ அதிகப்படியான நீரோ போகணும்னு நம்ம பார்த்துக்கலாம். மண்புழு உரம் ஒரு 50-50 மணல் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் போடலாம். நான் இது வீட்டிலேயே தயாரித்த மண்புழு உரம், வேஸ்ட்டு காய்கறிலேருந்து மண் போட்டு மூடி அதுலேருந்து உற்பத்தியானது தான். அதில் இருக்கக்கூடிய கல், மண், கட்டியான மண்ணெல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடணும். கட்டைகள் குப்பை இருந்தால் ரிமூவ் பண்ணிடணும். அது கொஞ்சம் அமைக்கணும், ரொம்ப அழுத்தம் வாங்கிக்காமல் நல்லா அமைக்க விட்டுட்டால் கொஞ்சம் மணல் அதிகப்படியாக, மண் அதிகப்படியாக தாக்கி மண் நிரப்பினப்படும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத குச்சி ரெடி பண்ணி அதை நாம் அதில் நடணும். நடும்போது அந்த லீஃபை எப்போவுமே நம்ம மறந்துடுவோம், அதை தலைகளாக வச்சுருவோம், அது அழுக வாய்ப்பு உள்ளது வரலாறு செய்யாது. அந்த லீஃப் வளர்ந்துருக்குற அந்த கணுவை பார்த்து நம்ம நடணும், நட்டால் ரொம்ப கிளியராக வரும். நான் சாதாரணமாக தான் இதை வச்சுருக்கேன், ரொம்ப நீட்டாலாம் கட் பண்ணலை, இப்படி நார்மலாக வச்சாலே போதுமானது. அந்த நான் வச்சுருக்கிற அந்த கிளை கிளையாக இருக்கிறத சுமாராக கட் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நாம் வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் 10
பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் பராமரிச்சு அவ்வளோ. இதுக்கு நான் மழை நீரை தான் சேமித்து ஊற்றிருந்தேன். மழை காலமாக காட்டினேன், உடனே அது துளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மழை தண்ணீரை தான் அதில் சேமித்து கூப்பிட்டுருக்கேன். மூணு வாரம் கழித்து அது எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மூணு வாரம் கழித்து ரொம்ப அழகான க்ரோத் அதில் பார்க்க முடியுது. குயிக்காக மழை காலங்கிறது கூட கொஞ்சம் குயிக்காக அது டெவலப் ஆகிட்டு நல்ல அழகாக வளர்ந்துருக்கு. இதில் வச்சுருந்த ஒரு 15 கம்பில் ஒரு 2 கம்பு மட்டும் காஞ்சி அப்படி அழிஞ்சிச்சு. இது எல்லாமே துளிர்த்துட்டு நல்லபடியாக வளர்ந்துருக்கு. இன்னொரு 5 மாதம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் அதிகப்படியான இது வளர்ந்துருக்கு. பாருங்கள், ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் லீஃபெல்லாம் பெருசாக இருந்தது. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான பிளான்ட். இதை நம்ம பராமரிக்கும் போது கண்டிப்பாக கிட்ஸுக்கு அதை கற்றுக் கொடுக்க ரொம்ப நல்லது. இதில் செகண்ட் மெத்தேடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தேடு கம்பு வெறும் கம்பு வச்சுருந்தோம். செகண்ட் மெத்தேடில் இந்த மாதிரி ஒரு க்ரோட்டன்ஸில் நல்ல வளர்ந்துருக்கிற கிளையை அப்படியே கட் பண்ணி இலையோட நுனி சைடில் கூட ஒரு 15 சென்டிமீட்டர் கேப்பில் கட் பண்ணி அதை அப்படியே நம்ம நட்டுட்டா போதும். கட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நஞ்சிராமையோ சதஞ்சிராமையோ இருக்கணும், கீரை நுழாமையோ. நம்ம அதை அப்படியே நட்டுட்டாலே போதும். அந்த லீஃப் ஃபஸ்ட்டு டைம் லீஃபோடு இல்லாமல் வச்சோம், ரெண்டாவது டைம் லீஃபோடு வைக்கணும். ரெண்டு மெத்தடும் நல்ல க்ரோத் ஆகும். ஆனால் இந்த மெத்தடு உடனே க்ரோத் ஆகும். பாருங்க, நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், அதை சுற்றியே வச்சுருந்தேன், ஒரு 3 கிளை வச்சுருந்தேன் இலையை கட் பண்ணாமல். அதுதான் வளர்ந்துருக்குது. அந்த சின்ன தொட்டிங்கிறையாலும் ரொம்ப தெளிவாக காட்டவங்க. அந்த பாருங்கள், பக்கத்தில் ரெண்டு அணை வச்சுருந்தேன், அப்படி ரெண்டுமே நல்ல க்ரோத் ஆகிட்டு. லீஃபோடு வைக்கிறதுனால ப்ரோட்டீன் உடனே வளர்ந்துடும். அது எந்த ப்ரோட்டீன் சார் இருந்தாலும் சரி க்ரோத்தாக பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். பிளான்ட்டோட நன்மைகளையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டெக்கர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் பெயிண்ட்ஸ் ஒர்க், கார்டன் ஒர்க், ஹோம்ஸ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க.